வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா டென்ட் டோக்கன் பத்தி பேச போறோம். சோ இது ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேட்டீங்க, ப்ரோ இந்த டென்ட் காயின் என்னது, அதுக்கு ஃபியூச்சர் இருக்கான்னு கேட்டீங்க. சோ அதனால இந்த வீடியோ அதை பத்தி பேச போறோம். அது கூடவே பிட்காயின் பத்தி கூட சில அனலிஸ்ட் அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். சொல்லலாம், அதனால இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு மேக்டெக் தமிழ், நீங்க வந்து நோட்ராமா, நோ கிளிக் பேட் பட்டன் ரைட் டைக். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நீங்க நம்ம சேனல்ல போது மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட மொதலாம் சேரும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஒரு செகண்ட் எடுத்து நீங்க லைக் பண்ணதால நம்மளோட மோட்டிவேஷன் எப்பவுமே 100x அவே இருக்கு. சோ மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த டாபிக் போகலாம். முதல்ல இந்த டென்ட் டோக்கன் என்ன, அதை பத்தி சொல்லணும் இல்லையா? ஸோ டென்ட் என்னன்னா, இட்ஸ் அ டிஜிட்டல் இ சிம் பிளாட்ஃபார்ம். சொன்னா இட்ஸ் ஆப்ரேட்டர், அதாவது டிஜிட்டல் ஆப்ரேட்டர் ப்ரொவைடிங் இ சிம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்மளோட நிறையா கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா, ஜியோ, ஸோ நிறையா இருக்கு இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில சில அதாவது வேற வேற கம்பெனிஸ்க்கு அவங்களோட ரேட்ஸ் இருக்கும். ஸோ 1 GB டேட்டா அங்கே எவ்வளோ இருக்கும். ஸோ ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், ஜியோவில் பார்த்தா வேற மாதிரி இருக்கும், வோடாஃபோனில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். பட் இது என்னன்னா, இ சிம் பிளாட்ஃபார்ம், அதாவது டிஜிட்டல் இ சிம் பிளாட்ஃபார்மால இந்த டேட்டாக்கு ஒரு, அதாவது உலகத்திலேயே எல்லா டோட்டல் எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஒரே ஒரு பிரைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ சிம் உங்களோட போன் வந்து இ சிம் சப்போர்ட் பண்ணாத, அதாவது எலக்ட்ரானிக் சிம் சப்போர்ட் பண்ணாதா நீங்க வந்து டென்ட் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு டேட்டா லிபரைசேஷன் அதாவது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா லிபரைசேஷன் என்னன்னா, இப்போ நீங்க எந்த இங்கிருந்து யூஎஸ்க்கு போறீங்க, இல்லை ஆஸ்திரேலியா போறீங்க, இல்லை ஜப்பானுக்கு போறீங்க, எல்லா இடத்துலையுமே இதோட டேட்டா விலை வந்து சேமா இருக்கும். வாய்ஸ் கால் விலை, அதாவது டாப் அப் நீங்க பண்றீங்க இல்லையா, கரன்சி போடுறீங்க, இல்லை ரீசார்ஜ் பண்றீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அந்த விலை எல்லாம் ஒரே விலை தான் இருக்கும், எங்க போனாலும் அது மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டென்ட்டோட ஒரு மெயின் பர்பஸ், அதுதான் இது வந்ததுன்னு சொல்லலாம். டோக்கன் வந்து 2017 லான்ச் அதுவை டெரோ கெட்டாஜேனன். ஸோ இவர் தான் அதோட ஃபவுண்டர்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட யூனிக்னஸ், அந்த டென்ட் யூனிக்னஸ் என்னன்னா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இது குளோபல் லிபரைசேஷன், டேட்டா லிபரைசேஷனுக்காக. அப்புறம் நீங்கள் வந்து ரோமிங் போனீங்கன்னா, இங்கே ஊரில் அந்த ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரோமிங் சார்ஜஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் இந்த டென்ட்டில், அதாவது இசிம் மூலிமா ஒன்றும் வரவே வராது. ஸோ உங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு ரேட்டில் இருக்கும். ஸோ அந்த விலைலாம் இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகாத விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப சீப் கூட சொன்னால், பட் நீங்க இந்த டென்ட், அதாவது எப்படி ப்ரோ இந்த இன்னும் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது, இவங்களோட ஆப் கூட இருக்கு. ஸோ நீங்க ஆப் ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். இது வந்து iOS ஆகட்டும், ஆண்ட்ராய்டு ஆகட்டும் அவைலபிள். ஸோ 50 lakh plus டவுன்லோட்ஸ் இருக்கு பிளே ஸ்டோர்ல ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஓடிபி கேட்கும். ஸோ அதாவது நீங்கள் நம்பர் போடணும், ஓடிபி கொடுக்கணும், ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நெட் ஆகட்டும், வோடஃபோன் ஆகட்டும், அந்த ஒரு நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ் நீங்கள் இசிம் யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு வாய்ஸ் கால் வேணும்னா நீங்கள் வந்து டென் டோக்கன்ஸை வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உங்ககிட்ட இசிம், அதாவது உங்களோட ஃபோன் வந்து இசிம், அதாவது எலக்ட்ரானிக் சிம் வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே டென் டோக்கன்ஸை யூஸ் பண்ணி டேட்டா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த டேட்டா வந்து வேலிடிட்டி 365 days, அதாவது ஒரு வருஷம்க்கு வந்து உங்களுக்கு டேட்டா கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாய்ஸ் கால், டேட்டா ரெண்டும் ப்ரொவைட் பண்ணுறோம், அதை டேட்டா பிளான்னு சொன்னால். ஸோ அந்த ரீசார்ஜ் பிளான், டேட்டா பிளான் எதனால் சொல்லியிருக்காங்க, அது வந்து நம்மளுக்கு ஒரு வருஷம், அதாவது 365 days ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதால் தான் டென்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப் இல்லை, கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதால் தான் நிறைய பேர் அதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அதான் இது டோக்கனாமிக்ஸ் பற்றி பேசும்போது, நான் வீடு இருக்க சமயத்தில் டென்ட்டோட விலை உள்ளீங்கன்னா 0.002 dollars, 0.072 dollars சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 50 paisa. ஸோ 50 paisa ப்ரோ, இது எப்படி ப்ரோ மேலே போகும் அப்படிங்கமா, இதோட ஆல் டைம் ஹை வந்து 8 rupees கிட்ட போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ 8 rupees போய் மறுபடியும் ஒரு டம்ப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த எந்த ரேஞ்சில் நம்ம அக்யூமுலேட்டில் எந்த ரேஞ்சில் நம்ம வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0.0071 dollars 0.0067 dollars 0.0071 dollars வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு ரேஞ்சில் வாங்கிக்கலாம்னு சொன்னால், ஏன்னா கண்டிப்பாக இது ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இ சிம் தான் நெக்ஸ்ட் ஒரு டிஜிட்டல் ஃபியூச்சராக இருக்க போகுது. ஸோ எல்லாருக்கிட்டையும் சிம் கார்ட்ஸ் எல்லாம் இருக்காது, அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஸோ கண்டிப்பாக பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் தான் ஒரு ஃபியூச்சராக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக டென்ட் வந்து ஒரு நல்ல ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட ரோட் மேப்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்த 2021 ஹாஃபில் வந்து மெயின் நெட் டெவலப்பிங் வந்து போயிட்டே இருக்கோம், கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் 2022 அந்த ஸ்டார்டிங் ஆஃப் பிகினிங் ஆஃப் 2022 வந்து மெயின் நெட், அதாவது டென்ட்டோட ஓன் பிளாக் செயின் விச் இஸ் கால்ட் டென்ட் நெட், அதை வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்நெட் லான்ச் பண்ணால் அதோட விலை வந்து எவ்வளோ போகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த நார்மல் இப்போ பிட்காயின் வந்து 57,000 நெக்ஸ்ட் ரீச் பண்ணாவே கண்டிப்பாக டென்ட்டோட விலை வந்து ஒரு 3 ரூபாய் இல்லை 4 ரூபாய் போயிடும் ஓகேங்களா. ஏன்னா அவ்வளோ ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த மெயின் நெட் அப்படி இல்லை லான்ச் பண்ணால் கண்டிப்பாக 10 ரூபாய் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதோட சர்க்குலேட்டிங் சப்ளை அப்படின்னு கேட்கும்போது இதோட சர்க்குலேட்டிங் இப்போ உலகத்தில் எவ்வளோ இருக்குன்னா 99 பில்லியன் டென்ட் டோக்கன்ஸ் இருக்குது. அப்படி அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கும்போது 100 பில்லியன் டோக்கன்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னால். ஸோ 99 பில்லியன் ஆல்ரெடி சர்க்குலேட்டிங்கில் இருக்குன்னு சொன்னால் ஸோ அதால் இந்த ரீசார்ஜ் டேட்டா பிளான்ஸ் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் வேணும் இல்லையா டோக்கன்ஸ். அதனால தான் ஆல்ரெடி 99 பில்லியன் வந்து சர்க்குலேட்டிங்கில் இருக்குன்னு சொன்னால். அதுதான் நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேச போகிறோம். ஸோ நான் வீடியோ எடுக்க சமயத்தில் பிட்காயின் எவ்வளோ அது பேசுறதுக்கு முன்னாடி நீ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஏன்னா பிட்காயினோட டெய்லி கேண்டல் வந்து 51,000 தான் மேலே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் வீடு எடுக்க சமயத்தில் $51,800 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 37,80,000. ஸோ இப்போ பிட்காயின் பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா 52,000 டச்சாக ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தது. ஏன்னா அங்கே ஒரு ஃபிபனச்சி லெவல் இருக்குது. ஸோ அந்த ஃபிபனச்சி லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே வந்து நிறைய வாட்டி ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஸோ 0.618 அந்த ஒரு லெவல் இருக்கு இல்லையா ஃபிபனச்சி லெவல். ஸோ அது நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஃபிபனச்சி லெவல் அதாவது 52,000 அது வந்து இங்கே அதாவது 57,000 அது இங்கே எங்கே இருக்குன்னா 0.786 அந்த ஒரு ஃபிபனச்சி லெவல் கிட்ட இருக்கு. ஸோ அங்கே போனால் கண்டிப்பாக புல்ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். பட் அது போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் காயின் சீசன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆல் காயின்ஸ் எல்லாமே பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படி கேட்கும்போது 48,000 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் இப்போத்துக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி தெரில. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் அதாவது அந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த கிரீன் லைன் அந்த அதாவது சாரி ரெட் லைன் வந்து கீழே கீழே போயிட்டு இருக்கு. அப்புறம் எல்லோ லைன் அந்த எல்லோ லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 50 டெய்லி மூவிங் ஆவரேஜ். ஸோ அது வந்து மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டும் இப்படி கிராஸ் ஆனால் அது வந்து கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோல்டன் கிராஸ் ஆகும்போது கண்டிப்பாக புல் ரன் கன்ஃபார்ம் ஆகிடும் சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் புல் ரன். இன்னும் ஒரு 2-3 இல்லை அந்த கேண்டில் க்ளோசிங் மேலே தான் டிபெண்ட் ஆகுது. டெய்லி கேண்டில் க்ளோசிங் இப்படியே கிரீன் கிரீனாக கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கோல்டன் கிராஸ் கூடிய சீக்கிரமே வந்துடும் புல் ரன் ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோட முடிவு நான் சொல்லிட்டேன். இப்படி தான் டென்ட் காயினோட ஃபியூச்சர் அதாவது டென்ட் டோக்கனோட ஃபியூச்சர் இருக்க போகுது. ஸோ நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வரும். அப்புறம் அதோட வைட்டல் ரோல் வந்து மெயினாக இசிம்ல தான் இருக்கும். ஸோ இசிம்ஸ் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நிறையா எல்லா ஃபோன்ஸ்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக டென்ட் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணணும்னு சொன்னால். அப்புறம் பிட்காயின் பற்றி கூட சில அனலிஸ்ட் அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தான் சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ ஒருத்த மாதிரி சந்திக்க ஒரு சிஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க பாதுகாப்பாக. நன்றி வணக்கம்.